നമസ്കാരം. അടിയൻ ശ്രീ മഹാലക്ഷ്മി, ലക്ഷ്മി നരസിംഹരുടെ ശരണാലയത്തിലിരുന്നു പേശുകയും ഇന്ത്യയിലിരുന്ന് തിരുച്ചിലിരുന്ന് ശ്രീ നരസിംഹർ ശരണാലയത്തിലിരുന്ന് പേശുകയും നരസിംഹരുടെ അൻപു മകൾ അടിയൻ ശ്രീ മഹാലക്ഷ്മി ഉങ്കൽ മഹാലക്ഷ്മി. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கா? நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த பதிவு கொடுக்குறோம். 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2018 வியாழக்கிழமை குரு ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் கொடுப்பேன். அப்போது கேரளாவில் வெள்ளம் இருக்குது. அம்மா மதுராந்தகத்தில் நீங்கள் மழைக்காக யாகம் வைத்தீர்களே, அதனால இப்போ நீங்கள் சொன்னால் மழை நிற்கும். அப்போ மழை வான்னு சொன்னேன், வந்தது. இப்போ மழை நிற்க சொல்லுங்க சொல்லி பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை வைங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, மீன்ஸ் எனக்கு தெரியல, நான் எனக்கு நியூஸ் வரல. அப்புறம் மக்கள் கேட்டதுக்காக டைரிக்காக பிரார்த்தனை பண்ணோம், கூட்டு பிரார்த்தனை. 16ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 18 அன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை. டடி வாங்க, லக்ஷ்மி நரசிம்மா உன் அன்பு மகள் ஸ்ரீ மகாலட்சுமி அழைக்கிறேன் டாடி சொல்லி உருக்கமான ஒரு பதிவுகள் கொடுத்துருந்தேன். அதில் வந்து வருண பகவானே மழையை நிப்பாட்டு மழையை, இயற்கை சீற்றத்தை நிப்பாட்டு என்று சொன்னேன். மதுராந்தகத்தில் மழை வா என்று சொன்னேன். மழை கொட்டோ கொட்டு கொட்டி அணை டேம் எல்லாத்தையும் நிரப்பணும், எல்லாம் நிறையணும், குளம் கொட்டு அல்லன்னு சொன்னேன், நிரத்தி விட்டாள். இன்று கேரள மக்கள் சகோதர சகோதரிகள் வாடி வதங்கி இயற்கை சீற்றத்தால மிருகங்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, எல்லாம் அழிஞ்சு போறது பார்க்கும் போது மனம் பதபதிக்கிறது. பா நரசிம்மா, நரசிம்மா உன் பாதத்தை பற்றுகின்றேன். நரசிம்மா சூரியனையும் சந்திரனையும் அக்னியும் சந்தா பஞ்ச பூதங்களும் உன்னுள் அடக்கமாக வைத்திருப்பவனே. நரசிம்மா இயற்கை சீற்றத்தை நிப்பாட்டு, சூரிய பகவானை வரவே வருண பகவானை நிப்பாட்டு நரசிம்மா என்று கூக்குரல் இட்டு கூட்டு பிரார்த்தனை வைத்தேன். வியாழக்கிழமை சொன்னவங்க வெள்ளிக்கிழமையே சூரியன் வந்துடுச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் எழுதி போட்டாங்க. எனக்கு இன்னும் கூட அந்த சந்தோஷம் இல்லை. மழை நிப்பாட்டினா அந்த வெள்ளம் தங்கி இருக்கிற அந்த வெள்ளம், ஐ மீன் அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு ஓடிவிட வேண்டும். நரசிம்மா, நரசிம்மா உன் அன்பு மகள் சொல்லுகின்றேன்னப்பா. இதை வந்து ஆன்மீக அன்பர்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆன்மீக அன்பர்களுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி டிவைன் கிருபால உலகத்தில் இருக்கிற என் அன்பு செல்லங்களுக்கும் இதை பதிவிடுகின்றேன். நரசிம்மர் என்றால் நாடு என்பதே கிடையாது. பஞ்சபூதங்களுக்கு உனக்குள் கட்டுப்படும் என்று சொன்னால் தாய் சிறுவாட்சி மதுரகாளி. மழை வருண பகவானே, வருண பகவானே உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றன ஐயா. கேரள மக்கள் சகோதர சகோதரிகள் நன்கு வாழ இயற்கை சீற்றத்தை தனித்து சூரிய பகவானை வரவேடாடி, வரவேடாடி, வரவேடாடி. சூரிய பகவான் வந்து வெள்ளங்கள் அனைத்தும் வடிஞ்சு எல்லா சீர்நிலையும் சமநிலையும் படுத்த வேண்டும். நரசிம்மர் என்பவர் யார் என்று ஆல்ரெடி யுக யுக புருஷம் நரசிம்மர், வைணவத்தில மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு சுவாமிஜிகள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் அடியே ரொம்ப சிறியவள், ரொம்ப ரொம்ப சிறியவள். அவள் பிரார்த்திக்கின்றேன். சிறியவளா இருந்தாலும் பகவானிடத்துல பிரார்த்திக்கலாமோ? நரசிம்மருடைய மகளா இருக்கிற அடியேன், ஏன்னா உனக்கு பக்தியோ பிரகலா உனக்கு உபவாசம் என்று பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். மகள் சொன்னால் கேட்கிறார். வெள்ளிக்கிழமை வெளிச்சம் வந்துட்டதுன்னு பாலக்காட்டுல இருந்தும் திருச்சூர்ல இருந்தும் கேரள மாநிலத்திலிருந்து மக்கள் எல்லாம் சொன்னது, வந்து வெளிச்சம் வந்தாச்சம்மான்னு. தண்ணி வடிய வேண்டும், தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும், நிச்சயம் வடியும், சத்தியம் வடியும், அடிச்சு சொல்றேன். அன்று சொன்ன மாதிரியே இன்றும் சொல்றேன், கேரள மக்கள் சகோதர சகோதரிகளை சுகமாக வாழும், நன்கு வாழும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வருண பகவானே போதுமையா இயற்கை சீற்றத்தை நிப்பாட்டி சூரிய பகவானை வரவேடாடி, சூரிய பகவானை வரவச்சு நிலைமையை சீர்நிலைப்படுத்தி ஒழுநிலைப்படுத்தி இயற்கை சீற்றத்தை தணித்து உன்னுடைய திருநாமத்தை ஜெபிப்பவரும் ஜெபிக்காமல் இருப்பவரும் எல்லா உலக மக்கள் சார்பாக பிரார்த்திக்கின்றேன் ஐயா. லோக சேமத்திற்கு பிறந்தவள் அடியேன் ஸ்ரீ மகாலட்சுமி என்று சொன்னால் குபேர மகாலட்சுமி என்றாள். மழையே நில், வருண பகவானே நில், சூரிய பகவானே வா, வா இயற்கை சீற்றத்தை தணித்து
மக்களுக்கு அருள்கள் அச்சத்தை கொடுக்கும். நரசிம்மா நரசிம்மா, உன் அன்பு மகள் அழைக்கின்றேன் ஐயனே, அன்பு மகள் அழைக்கின்றேன் அப்பா. இந்த பதிவே மக்களுக்கு நான் கொடுக்கிறேன். உன்னுடைய மகளாகிய அடியேன் ஸ்ரீ மகாலட்சுமி மாலை ஆடுது, அதை நல்லாவே பார்க்கலாம். அப்பா உன் மகள் அன்பு மகள் சொல்றேன், இயற்கை சீற்றத்தை நெப்பாட்டு, சூரிய பகவானை வெளியே கொண்டு வா, வருண பகவானை முடக்கம் செய். கேரள மக்கள் அனைத்தும் சகோதர சகோதரிகளும் சுகமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஐயா அன்று சொன்ன மதுராந்தகத்தில் அணை வருண பகவானே வா, அணை நிறையட்டும், குளம் குட்டம் எல்லாம் நிறையட்டும் என்று அவர் என்ன காவேரி திறந்து விடுறது, கர்நாடகா திறந்து விடப்படும் என்று அதிகாரபூர்வமாக வெளியிட்டேன். கர்நாடகா தண்ணியை திறந்து அவங்களாவே விட்டு இன்னைக்கு காவேரி கொள்ளிடலாம் நிறைஞ்சு விளைகிற காட்சி இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லாதது. திருச்சிக்கு வந்தீங்க பாத்தீங்கன்னா கொள்ளிடம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு, அத்தனை தண்ணி அவ்வளவு நல்லா நிறைஞ்சு இருக்கு, அவ்வளவு தேக்கி வச்சுக்கணும் தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி இப்போ வர்ண பகவான்கிட்ட என்னடியம்மா அன்னைக்கு சொன்னேன் வான்னுட்டு, இன்னைக்கு சொல்றேன் நெல்லு நுட்டுன்னு நினைச்சிடாதே, எங்கெங்க எப்பப்ப எதாவது சொல்லணுமோ அப்பப்ப மகாலட்சுமி அடியன் ஸ்ரீ நரசிம்மருடைய பொண்ணும் சொல்லதான் வேணும். அன்னைக்கு மழை இல்லை, தண்ணிக்கு கஷ்டப்பட்டாங்க சொன்னோம், இன்னைக்கு கேரள மக்கள்ல ஒரேடியா போட்டா என்ன பண்றது சகோதர சகோதரிகள் இல்லவா, அதனால் மழையை நிப்பாட்டு வர்ண பகவானே, சூரிய பகவானை வர வச்சு இயற்கை சீற்றத்தை தணிச்சு விலங்குகள் எல்லாம் மடியாமல் உயிர் ஜீவங்கள் வாழ வைக்கணும். எந்த ஒரு ஜீவராசியும் சாகடிக்க கூடாது, நல்ல சுகப்படணும். நீர்நிலை எல்லாம் அப்படியே நிக்குது, அனைத்தும் தெரிஞ்சு எல்லாம் என்ன சொல்ல அது படிஞ்சு போயிடணும் சொல்லி எல்லாம் வல்ல பகவான நரசிம்மருக்கு ஜெய் சொல்லுங்கள். லட்சுமி நரசிம்மருக்கு ஜெய், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஜெய் என்று சொல்லுங்கள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக சேமத்துக்கு பிறந்தவள்னு அடிக்கடி என் தாய் ஸ்ரீக்கு வேற மகாலட்சுமி சொல்லுவாங்க. நான் வந்து நரசிம்மருடைய அன்பு மகள் ஸ்ரீ மகாலட்சுமி, சேமத்தை கொடுக்கதா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தாயார் அனுப்புறாங்க, தந்தையார் அனுப்புறாங்க. கேரள மக்கள் சத்தியம் சுகப்படுவீர்கள், சத்தியம் சுகப்படுவீர்கள், கவலை ஒன்றும் கொள்ள வேண்டாம். இயற்கை சீற்றம் தணிஞ்சி மழை வராது, எல்லா வெள்ளங்களும் எல்லா தண்ணியும் வடிஞ்சு சக நிலைக்கு சம நிலைக்கு சகஜமான நிலைக்கு நிச்சயம் நீங்க வருவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை ஆன்மீக அன்பர்களுக்கும் உலக மக்களுக்கும் பகவானை நமஸ்கரிக்கிற பகவான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நமஸ்கரிக்கிறார் அனைத்து உள்ளங்களுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவன் கிருபால் இருக்கிற என் அன்பு செல்லங்களுக்கும் பதிவிடுகின்றேன். இன்று 18/8/18 வருஷம் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இந்த பதிவு. இனி கேரள மாநிலத்தில் மழை வராது, வெள்ளம் வராது, வடிந்து சமநிலை சீர்நிலைப்படுத்தப்படும். நீ வரவே வராது, ஃபைட் மீ வந்தா ஓகே. ஜாய் ஸ்ரீ நரசிம்மா. நமஸ்காரம். இப்போ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு ஒரு விளம்பரத்துக்கும் அதுக்கும் நம்ம பேசல, ஆன்மீகம் இருக்கு டேடி இருக்காருன்னு சொல்லவே நாம் வந்தோம் சரியா. இத்தனை நேரம் உங்களிடத்துல நான் பேசினதே இல்லை, ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நம்ம பேசல. ஆனா இப்போ உங்களிடத்துல மனசு திறந்து பேசுறேன். எந்த ஒரு மாநிலமா இருந்த இந்தியன்கிற பேர் இருந்த போதும் ஆன்மீகம் அழிய கூடாது, ஆன்மீகம் உள்ள ஆத்மாத்மாக வர வேண்டும், பிறருக்கு உண்மையை பிறருக்கு நன்மையை செய்ய வேண்டும். ஆன்மா ஆன்மாங்கிறது உள்ள இருக்கு, அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து செயல்பட்டாலே பகவான் வருவார். இதை கொடுத்தால் அது கிடைக்குமா என்று பார்க்க கூடாது ஆன்மீகத்தை. சாஸ்திரமோ சமஸ்கிருதமோ வேதமுங்களோ உபனிஷத்துகளோ எதுவுமே ஸ்லோகங்களோ சாஸ்திரமோ எந்த ஒரு கீதமோ ஒரு பாடல் கூட தேவை கிடையாது, ஒரு ஸ்லோகம் கூட தேவை கிடையாது, எதுவுமே தேவை. என்ன தேவை? பக்தி தேவை, உண்மை தேவை, உன்னதம் தேவை. அது போதும். அம்மா எனக்கு பாடலும் தெரியாது, யாரு பாட சொன்னா பாடலாம் வேண்டாம், நல்லா வரும். நாங்க பகவான நமஸ்காரம் பண்ணு, அப்பா டேடி நரசிம்மா நரசிம்மா உன் பொண்ணு பேசுறேன், நரசிம்மா நரசிம்மா உன் பையன் பேசுறேன், எனக்கு இதை கொடு நரசிம்மா என்று சொல், நிச்சயம் உனக்கு அருள்பாவிப்பார் சரியா. ஏழையா பணக்காரனா ஜாதியா மதத்துக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம், ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது ஆன்மீகம், சத்தியம் இது நான் நிரூபிச்சிட்டு இருக்கேன்.
இது என் ஸ்ரீ மகாலட்சுமி டிவின் கிருபால் இருக்கிற அன்பு செல்லங்களுக்கு தெரியும். சோ ஜாய் ஸ்ரீ நரசிம்மான எல்லாரும் கோஷம் எழுங்கள். ஜாய் ஸ்ரீ நரசிம்மாங்கிற தாரக மந்திரத்தை அடியேன் தான் வெளியிட்டிருக்கிறேன். சோ ஜாய் ஸ்ரீ நரசிம்மா, ஜாய் வெற்றி ஸ்ரீ மகாலட்சுமி நரசிம்ம டேடியை குறிக்கும். எல்லா இடத்துலயும் நம்ம ஜெய ஸ்ரீ நரசிம்ம தாரக மந்திரம் பதிச்சிட்டு இருக்கோம். ஆன்மீக அன்பர்களே, ரொம்ப சந்தோஷம். இந்த கேரள மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். நிச்சயம் கேரள மக்கள் சுகப்படுவார்கள். சகோதர சகோதரிகள் சுகப்பட்டு எல்லாரும் நன்மை உற்ற இறைவனை பிரார்த்திப்போம். சரியா? இப்போதைக்கு உங்களிடத்துலேருந்து அன்போடு விடைபெறுகின்றேன். உங்களிடத்துலேருந்து அன்போட பாசத்தோட பரிவோட நேசத்தோட சுவாசத்தோடு விடைபெறுகின்றேன். உங்கள் மகாலட்சுமி. நமஸ்காரம்.